இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மோர் ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். நம்ம இப்போ இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, ராஜபாளையம் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் ட்ராவல் பண்ண போகிறோன்னா கொல்லம் எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க வந்து நிற்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக 4 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து நின்றுச்சேன். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லாம் செம்ம க்ரௌடு பாருங்கள், இங்கேயே தொங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அன்ரிசர்வ்லாம் ஏறணும்னா நீங்கள் 4 இங்கே வந்தால் தான் கண்டிப்பாக சீட் கிடைக்கும், இல்லாட்டி சீட் கிடைக்காது. கோச் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க, பாருங்கள் இங்கேயே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதாவது S8லேருந்து S1 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B1 கோச் ஒன்று, A1 கோச் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு அன்டிஃபர் கோச்சு, அதுக்கப்புறம் ஒரு SLR கோச் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்கலில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், ஸ்லீப்பர் கோச்னா. இதோட டிக்கெட் ஃபேர் வந்து 452. என்னோடய சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 67 அப்பர் தான். இதோ இந்த சீட்டு தான். நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக 5 எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. கொஞ்சம் அதிக டயரில் இருந்தனால எக்மோ ஸ்டேஷன் தாண்டினோடையுமே நான் வந்து தூங்கிட்டேங்க, நல்லா தூங்கிட்டேன். நம்ம வந்து ஆன் டைமுக்கு விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போலாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போர்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் நம்ம கோச் வந்து பிளாட்ஃபார்மில் எந்த இடத்துல வந்து நிற்குங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து நின்றுக்கலாம். நம்ம கொல்லம் எக்ஸ்பிரஸ் கரெக்டான டைமுக்கு விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கு இன்னமும் டயர்டாக தான் இருக்குது, நான் இப்போ மறுபடியும் தூங்க தான் போகிறேன். அடுத்து நான் எங்கே எந்திக்கிறேனோ அதுலேருந்து இந்த பிளாக் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கேட்டாடா.
நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம விளாக்கை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம எந்த ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம்னா மதுரை ஜங்ஷன். இயர்லியாகவே ரீச் ஆகிட்டோம். கரெக்டான டைமுக்கு மதுரையிலேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. இங்கே எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. நம்ம தூங்குகிற டைமில் முடிச்சிருக்கோம், முடிக்கிற டைமில் தூங்கிட்டுருக்கோம். Thank you.
விழுப்புரம் ஜங்ஷனுக்கு நம்ம 12:30 வந்துட்டோங்க. இங்கே வந்து லோகோ சேஞ்ச் இருக்குது, டீசல் லோகோ இங்கே தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ரொம்பவே இயர்லியாக விருதுநகர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிருக்கோம். நம்ம வந்து எப்பயுமே குப்பையை வந்து குப்பை தொட்டியில் தான் போடணும், அதுக்காண்டி தான் இங்கே வந்து குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன், நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1:30 தாங்க இங்கேருந்து வண்டியவே எடுக்காங்க. 10 மினிட்ஸ் லேட்டாக விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து கிளம்புது வண்டி. சிவகாசி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நாங்கள் சிவகாசியோட வந்து குட்டி ஜபான் ஸ்டேஷன்லேருந்து ஆன் டைமுக்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம வந்து டீசல் லோகோட அந்த சவுண்டோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிக்கு 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 ஜிக்கு
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இது வந்து கரெக்டாக என்ன பிளேஸ்னா, அந்த டேனிங் நல்ல பயங்கரமான டேனிங், ட்ரெயின் நல்லா ஸ்லோவாக ஒன் சைடாக சாஞ்ச மாதிரி தான் போகுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் இங்கே நல்லா ஃபீலிங்காக இருக்கு. டென் மினிட்ஸ் டிலேவோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரீச் ஆகிருக்கோம். அடுத்த ஸ்டாப்பை நம்ம இறங்க போகிறோம். ட்ரெயின் வந்து டிலேவாக தான் போய்கிட்டு இருக்கு. சிவகாசி ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் கொஞ்சம் பேர் இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகும். 10 மினிட்ஸ் டிலேவோடே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஃபேமஸ். ட்ரெயின் வந்து டிலேவோடு தான் நம்ம இறங்க வேண்டிய ராஜபாளையம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ட்ரெயின் வந்து ராஜபாளையத்துக்கு எப்பயுமே 2:10 இல்லாட்டி 2:30 வந்து ராஜபாளையத்துக்கு எப்பயுமே ரீச் ஆயிரும். ராஜபாளையத்துலேயும் பாதி கிரௌட் வந்து இறங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நான் ட்ரெயினுக்கு டாட்டா சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன்.